வணக்கம். தேவார பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான சிவஸ்தலங்களை தரிசிக்கும் நம் பயணத்தில் இன்று சிவபெருமானின் அட்ட விரட்ட தலங்களில் இரண்டாவது தலமாக போற்றப்படும் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் இத்தலத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தேவாரப்பாடல் பெற்ற மலை குன்றின் மீது அமைந்துள்ள அரகண்டேஸ்வர திருக்கோவிலும் அமைந்துள்ளது. தென்பெண்ணையாற்றின் அருகில் அமைந்துள்ள இத்தலத்தில் சிவபெருமான் பைரவ சுரூபமாக விளங்குகின்றார். இத்தலத்தில் தீமைகளை அழிக்க 64 பைரவர்களை இறைவன் தோற்றுவித்ததாக அறியப்படுகிறது. இங்குள்ள ஈசனை மனதார வழிபடும் பக்தர்களுக்கு காரியத் தடைகள் விலகும், மன அமைதி கிடைக்கும், நன்மைகள் பல நடக்கும் என்பது திண்ணம். குறிப்பாக வீடு கட்டுவதற்கு ஏற்படும் தடைகள் நீக்கும் ஸ்தலமாக இது அறியப்படுகிறது. இத்தலத்தின் ஸ்தல வரலாற்றின்படி ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவியானவள் ஈசனின் கண்ணை விளையாட்டாக மூட அதனால் உலகமெங்கும் அஞ்ஞானம் என்னும் இருள் சூழ்ந்ததாகவும் அந்த இருளிலிருந்து அந்தகாசுரன் என்னும் அரக்கன் தோன்றியதாகவும் சிவபெருமான் அந்தகாசுரன் அரக்கனை அழித்து உலகிற்கு ஞான ஒளியை கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது. அப்படி இறைவன் அந்தகாசுரன் அரக்கனை அழிக்கும்போது உலகத்தின் உயிர்களை காக்கும் பொருட்டு இத்தலத்தில் 64 பைரவர்களை உருவாக்கியதாகவும் அறியப்படுகிறது. இத்தலத்தில் விஷ்ணு துர்க்கை 8 திருக்கரங்களுடன் அஷ்டபுஜ துர்க்கையாக அருள்பாலிக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் தேவடி போற்றி. சிறந்த சிவபக்தர்களான 63 நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் அவதரித்த ஊர் இது. இப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சிறந்த சிவபக்தராக விளங்கிய மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூரை ஆண்ட குறுநில மன்னர் ஆவார். இவரின் மீது அரசியல் பகைமை கொண்டிருந்த முத்துநாதன் என்னும் பகைவன் இவரிடம் பலமுறை போரில் தோல்வியுற வஞ்சத்தின் மூலம் மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல நினைக்கின்றான். அதனால் மெய்ப்பொருள் நாயனார் பெரிதும் மதிக்கும் சிவனடியார் வேடம் புனைந்து இவருடைய அரண்மனைக்கு வருகின்றான். மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியவராக வேடம் புனைந்து வந்த முத்துநாதனை வரவேற்று உபசரிக்க அந்த நேரத்தில் முத்துநாதன் தான் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை தாக்குகின்றான். இதனைக் கண்ட அரண்மனை பாதுகாவலர்கள் அரசனை தாக்கிய முத்துநாதனை கொல்வதற்கு பாய முத்துநாதனால் தாக்கப்பட்டு இரத்தம் சொட்டும் நிலையிலும் மெய்ப்பொருள் நாயனார் தன் பாதுகாவலரிடம் சிவனடியவராக வந்திருக்கும் இவனை கொல்லாமல் பாதுகாப்பாக எல்லையை தாண்டி அனுப்பி வைக்குமாறு கூறுகின்றார். இப்படி சிவபெருமானின் மீது மெய்ப்பொருள் நாயனார் கொண்ட பக்தியின் விளைவாக சிவனின் அடிவராக பொய்வேடம் பூண்டு வந்திருந்தாலும் தன் பகைவனான முத்துநாதனை மன்னித்து விடுகிறார். சிவபெருமான் மீதும் சிவனின் அடியவர்கள் மீதும் மெய்ப்பொருள் நாயனார் வைத்திருந்த பக்தி போற்றுதற்குரியது.
திருவண்ணாமலைக்கு ஆன்மீக பயணம் செல்பவர்கள் தேவார பாடல் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான சிறப்புமிக்க இத்திருக்கோவில்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர சாம்ப சதாசிவ ஈஷா மகேஷா.